பறவை காய்ச்சல் பாதிப்பு மேலும் பரவுவதை தடுப்பதற்கான ஆலோசனைகளை மத்திய கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை வழங்கியுள்ளது இந்நோய் பாதிப்புக்கு ஆளான கேரளா குஜராத் ஹரியானா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பறவை காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஏற்கனவே மத்திய அரசு தெரிவித்த நிலையில் தற்போது தில்லியிலும் மகாராஷ்டிராவிலும் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் நோய் பாதிப்பு பரவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது கேரளாவில் பறவை காய்ச்சல் பாதிப்பு பரவிய இரண்டு மாவட்டங்களில் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் தொடர் கண்காணிப்புக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது மேலும் நிலைமையை நேரில் ஆய்வு செய்வதற்காக மத்திய குழுக்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இந்த குழுக்கள் கேரளாவிலும் இமாச்சல பிரதேசத்திலும் ஆய்வு மேற்கொண்டு தொற்றுநோய் பரவிய விதம் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளதாகவும் மேலும் பறவை காய்ச்சல் குறித்து பரவி வரும் தவறான தகவல்கள் பற்றி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறும் மாநில அரசுகளை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது அத்துடன் நீர்நிலைகள் பறவைகள் விற்பனை செய்யும் சந்தைகள் மிருகக்காட்சி சாலைகள் கோழி பண்ணை போன்ற இடங்களில் உயிரி பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்துவதுடன் உயிரிழந்த பறவைகள் முறையாக புதைக்கப்படுகின்றனவா என்பதை தீவிரமாக கண்காணிக்குமாறும் மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் தெரிவிக்கலாம்